வழக்கமாக டெல்லிக்கு தலைமை குழு கூட்டத்திற்கு செல்கின்ற போதெல்லாம் தலைவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி கேட்பாங்க, நாம் நடத்திய போராட்டங்களை பற்றி விசாரிப்பாங்க. ஆனால் ஜெய்வீம் படம் வெளியான பிறகு, சில தினங்களுக்கு பிறகு நடைபெற்ற கூட்டத்திற்கு சென்றபோது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி அவர்களும் பிருந்தா காரத் அவர்களும், ராமகிருஷ்ண நான் ஜெய்வீம் படத்தை ஹிந்தியில் பார்த்தோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னாங்க. அடுத்த 5 நிமிடம் கழித்து வந்த பிரகாஷ் காரத் அவர்கள், ராமகிருஷ்ணன் ஜெய்வீம் படத்தை தமிழில் பார்த்திருந்தார். அடுத்த சிறு நேரம் பொறுத்து கேரளாவிலிருந்து வந்த கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் அவர்களும் மாநில செயலர் கொடியேறி பாலகிருஷ்ணன் அவர்களும், ராமகிருஷ்ணன் நாங்கள் ஜெய்வீம் படத்தை மலையாள படத்தை பார்த்தோம் பேபி அதே சொன்னார். நான் இயக்குனர் ஞானவேல் அவர்களுக்கும் அந்த பட கலைஞர்களுக்கும் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னையில் நடக்கக்கூடிய விழா மட்டுமல்ல, எங்கள் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழுவை உங்களை பாராட்டுகிறது என்பதை இந்த கூட்டத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய கம்யூனிஸ்டினுடைய வீர வரலாறு என்பது ஒரு நீண்ட நெடிய மிகப்பெரிய காவியம். 1950 சேலம் சிறையில் 22 கம்யூனிஸ்டுகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். 68 டிசம்பர் 25 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த கீழவழி கிராமத்தை சார்ந்த 44 தலித் மக்கள் நிலச்சுவாந்தர்களால் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள். தீண்டாமை கொடுமைக்கு எதிராக, நிலப்பூர்வத்த சுரண்டலுக்கு எதிராக உறுதியாக போராடிய எங்கள் தோழன் களப்பால் குப்பு சேலம் சிறையில் விஷமைத்து கொல்லப்பட்டார். தோழர்கள் வாசியவர்கள் சுட்டிக்காட்டினார்களே, தருமபுரியில் வாச்சாத்தி கிராமத்தில் அந்த கிராமத்தையே சூறையாடி அந்த பழங்குடியின மக்களை சித்திரவதை செய்த, பாலியல் கொடுமை செய்த அந்த 269 வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறையினருக்கு தண்டனை வாங்கி கொடுத்த பெருமை என்பது இந்த செங்குடி இயக்கத்தை சாரும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு ஏராளம் சொல்ல முடியும். நீண்ட நெடிய வரலாறுடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த போராட்ட வரலாற்றில் ஒரு அத்தியாயத்தை ஜெய்பீம் படமாக எடுத்து திரையிட்டு எங்களுடைய கட்சியினுடைய பங்களிப்பை படமாக மாற்றிய ஜெய்பீம் இயக்குநருக்கு மட்டுமல்ல கலைஞர்களுக்கு நான் என்னுடைய பாராட்டை, வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, படம் வெளியான பிறகு இங்கே தொடர் கோவிந்தன் சுட்டிக்காட்டியது போல் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் கடுமையாக தாக்கி அறிக்கை விட்ட போது அந்த கட்சியை சார்ந்த வழக்கறி டெல்லி உயிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 5 கோடி நட்டையீடு கேட்டு வழக்கு தொடுத்த போது ஒரு 2 வாரம் அந்த பிரச்சனையை இயக்குனர் ஞானவேல் அவர்களும், வழக்கறிஞர் சந்திரவாக நடித்த நடிகர் சூர்யா அவர்களும் அதை எதிர்கொண்டார்கள். நமது கட்சியின் சார்பாக படமெடுத்தவர்களை பாராட்டியதோடு கணவன் இழந்த பார்வதிக்கு நீங்கள் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்த போது இயக்குனர் ஞானியவர்களும் நடிகர் சூர்யா அவர்களும், நாங்கள் தருகிறோம் என்று எங்களையெல்லாம் அவர் சூர்யா வீட்டுக்கு அழைத்து, கோவிந்தன், ராஜ்மோகன் உள்ளிட்டு அழைத்து, சூர்யாவும் இயக்குனர் ஞானியவர்களும் 15 லட்சம் ரூபாய் பார்வதிக்கு அங்கே அளித்தார்கள். எங்களை எல்லாம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேச சொன்னாங்க. கோவிந்தன் கூட பேசினார்,
நிறைவாக ஞானவேல் பேசுகிற போது அவர் பேச ரொம்ப முக்கியம். இந்த படம் வெளியான பிறகு கடந்த 10-15 நாட்களாக அன்புமணி ராமதாஸ் அறிக்கை, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பாலு வழக்கு, இந்த 10-15 நாள்ல படாத பாடுபட்டோம். மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்குது. கம்யூனிஸ்டா நீங்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் இந்த போராட்டத்தை எப்படி நடத்துறீங்க, எங்க புரிந்து கொள்ள முடியவில்லையே. அடுத்து இயக்குனர் மணிகண்டன் அவர்களை ஒரு நிருபர் கேட்கிறார், நீங்க ராஜா கண்ணுவாக படத்தில் நடிச்சீங்க, அந்த படத்தில் கோவிந்தன் கோவிந்தனாக நடித்தார், பவா அவர்கள் கட்சியுடைய மாவட்ட சாகன பாலகிருஷ்ணன் நடித்திருக்கிறார், அவர் நடத்திய போராட்டத்தை இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த கம்யூனிஸ்டுகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சகோதர் மணிகண்டன் இருக்கார், அவர் நடிக்கிறாச்சே, அவர் பேட்டி நீங்க விஷுவலா யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. கம்யூனிஸ்டுடைய மன உறுதியை கண்டு நான் வியந்து போனேன். அவர்களுக்கு அந்த மன உறுதி அளித்தது அவர்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவம் சித்தாந்தம் தான் என்று அவர் உறுதியாக சொல்லுகிறார். அவர் கடைசியா சொல்றாரு, நாமெல்லாம் அவரை சேர்த்து சொல்றார், நாமெல்லாம் ஒர்க் லைஃப், வாழ்க்கைக்கு 90% ஒதுக்குறோம் நேரத்தை, ஒர்க்குக்கு 10% நேரத்தை, வேலைக்கு 10% நேரத்தை ஒதுக்குறோம். ஆனால் கம்யூனிஸ்டுகளோ அவர் செய்யக்கூடிய மக்களுக்கு போராட்டத்திற்காக 90% நேரத்தை ஒதுக்குறாங்க, 10% அவங்க குடும்பத்துக்காக ஒதுக்குறாங்க. கம்யூனிஸ்டுகளை தவிர வேறு யாருக்கும் இத்தகைய ஒரு போராட்டத்தை நடத்த முடியாது என்று மணிகண்டன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்றார். இங்க தோழர் கோவிந்தன் பேசுகிற போது சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கம் சொன்னார். தோழர்களே, இயக்குனர் ஞானவேலுக்கு ஒரு நிருபர் கேட்கிறார், என்ன கேட்டாருன்னா, குற்றம் செஞ்சவங்களுடைய சாதி உள்ளிட்ட அடையாளத்தை நீங்க படத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க, சரி, பாதிக்கப்பட்டவர்களுக்காக போராடுறவங்க அந்த பிரிவை சார்ந்தவர்களை, கோவிந்தனோ ராஜமோகனோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்களை, அந்த பாதிக்கப்பட்ட போராடுறாங்களே அவர்களுடைய சமூகத்தை சாதியை என் படத்தில் நீங்க சொல்ல, நீங்க சொல்லல, இது கேள்வி. ஜெய்வியம் படைக்கும் ஞானவேல் சொல்லுகிறார், பாதிக்கப்பட்டவருக்காக போராடுவோரை கம்யூனிஸ்டாக காட்டியுள்ளேன். ஒருவர் எப்போது கம்யூனிஸ்டாகவோ இடதுசாரியோ அடையாளப்படுத்தி விடுகிறாரோ அப்போதே அவர் சாதி உள்ளிட்ட அடையாளங்கள் அற்றுவிடுகிறது, அதுதான் உண்மை என்று நம்ம தத்துவத்தை, நம்முடைய பங்களிப்பை காட்சிப்படுத்திய டைரக்டர் ஞானவேல் அவர்கள் தத்துவத்தின் காட்சிப்படுத்த அருமையாக விளைக்கிறார். இந்த கூட்டத்தின் சார்பாக அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். விவசாயிகள் போராட்டம், ஒரு வீர் கொண்டு அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அதை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்கு முயற்சி எடுத்த பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். எத்தனையோ கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற எதிர்கட்சிகள் வரிசையில் இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்கு, திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பல கட்சிகள் இருக்கு. நமது கட்சியுடைய உறுப்பினர் எண்ணிக்கை ரொம்ப குறைச்சல் தான். நமது சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மதுரையில் பேசுகிற போது சொன்னார், மோடி நாடாளுமன்ற அந்த மக்களவையில் உரையாற்ற வருகிற போது எல்லாரையும் பார்க்கல, தோழர் வெங்கடேசன் நடராஜன் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த இடதுசாரி கட்சிகளை சார்ந்த அந்த எம்பிக்களை பார்த்து பேசுகிறார், இவர்களெல்லாம் அண்டோலன் ஜீவிகள், என்ன அர்த்தம், இவங்க எல்லாம் போராட்டமே இவங்களுக்கு பொழுப்புன்னு பேசுறார். இங்கே ஜெய்பிம் படத்தை எடுத்து அதற்கு பிறகு விமர்சனம் வருகிற போது நமது பங்களிப்பு எப்படி இயக்குனர் அல்லது நடிகர் அங்கே மணிகண்டன் பாராட்டினாரோ நாம் எல்லோரும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க, மக்கள் வாழ்வதற்காக போராடுகிறார்கள், கம்யூனிஸ்டுகள் போராடுவதற்காக வாழ்கிறோம் என்பதை இங்கே நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது.